தெரிஞ்சோடனே வாசல்ல மூணு லாரி ஃபேன்ஸ் வந்து நின்றுட்டாங்க. ஐயோ சாமி, எல்லாரும் வந்து உள்ள அக்காமடேட் பண்ண முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அவங்களை வெளியமிச்சோம். ஏவிஎம் மட்டும் இல்லைங்க, இவங்க ஷூட்டிங்க எங்கே போனாலும் இப்படி லாரி லாரியா ஃபேன்ஸ் வந்துருவாங்க. ஏன்னா ஷி இஸ் பியூட்டிஃபுல். என்ன பண்றது, சுமார் முஞ்சி குமார்லேருந்து ரொம்ப சுமார் முஞ்சி குமார் வந்து இவங்க பின்னாடி வந்து சுத்தி வைக்கிற ஒரு ஆஞ்சல தாங்க. பிளீஸ் வெல்கம் தி பியூட்டிஃபுல் கார்ஜியஸ் அண்ட் டேலண்டட் நந்திதா. ஆடி போன அவனி அவ அலமை குந்தாவணி, நீ கண்ணால பார்த்தா போதும் நான் தான் கலை மாமணி. ஆடி போன அவனி அவ அலமை குந்தாவணி, ஆடி போன அவனி. கேப்டன் யாரு? டைரக்டர் தான் கேப்டன். தமிழ்நாட்டுல அவரா லாங்குவேஜ் படம் பண்ணியாச்சு. இப்போ நான் ஹாலிவுட்டுக்கு போறேன், என்னத்த பண்ண போறேன்னு தெரியலையே. நந்திதா, ஃபர்ஸ்ட் நீங்க சென்னை பொண்ணா பெங்களூர் பொண்ணா? இப்போ சென்னை பொண்ணு, பேசிக்கலி பெங்களூர் பொண்ணு. ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் இருக்கு. நந்திதா வந்து அவ்வளவு அழகா தமிழ் பேசுறாங்க, அவங்க எப்படி பெங்களூர் பொண்ணா இருக்க முடியும்? யா, இது வந்து நான் ப்ளஸ்ஸாக கூட எடுத்துக்கிறேன், மைனஸாக கூட எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் அட்டகத்தி படத்துலேருந்து என்ட்ரி ஆனது, அப்போது சுத்தமாக என்ன பேசுகிறாங்கன்னு புரியாது. பட் அட்டகத்தி பண்ணும்போது உங்களுக்கு தமிழ் தெரியாதா? ஆ, எதிர்நீச்சல் பண்ணும்போது கூட தெரியாது எனக்கு. அப்புறம் எப்படி இவ்வளோ சரளமாக தமிழ் பேச? அது கம்யூனிகேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ எதுவுமே கற்றுக்க முடியாத விஷயங்களே நம்ம இதில் இல்லை. ஸோ எனக்கு கம்யூனிகேஷன் பண்ணணும், நல்லா பேசணுன்ற ஆசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தேர்ட் மூவி இதற்கு தானே ஆசைப்பட்டேன், பாலகுமார படம் பண்ணும்போது ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங். தப்போ சரியோ என்ன கிண்டல் அடிச்சா கூட பரவாயில்ல. என்னோடய ஃபர்ஸ்ட் செகண்ட் மூவி இன்டர்வியூவில் ட்ரை பண்ணியிருக்கேன் பேசுறதுக்கு, ரொம்ப முக்கியமாக பேசுறேன் இன்டர்வியூஸ்ல. பட் அது அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம கற்றுக்கணும்னு இருந்தால் எது வேணா பண்ணலாம். ஸோ கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் பேசுற தமிழ் வந்து இன்னைக்கு நான் தமிழ் பொண்ணுன்னு சொல்ற லெவலுக்கு இருக்குன்னா ஐ அம் வெரி ஹாப்பி, ரொம்ப 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 சந்தோஷம். உங்களுடைய முதல் படம் கன்னடால நந்து லவ்ஸ் நந்திதா, நந்தா லவ்ஸ் நந்திதா, நந்தா லவ்ஸ் நந்திதா. ஸோ அந்த படம் நீங்க பண்ணீங்க 2008? எஸ். 2008க்கு அப்புறம் நீங்க வந்து 4 வருஷம் கழிச்சுதான் ஒரு படம் பண்ணீங்க அட்டகத்தி தமிழ்ல. 4 இயர்ஸ் கேப், லாங் கேப். எஸ். ஏன் அந்த கேப் இருந்தது? நான் என்றைக்கையும் நான் ஹீரோயினா நடிக்க போறேன்னு யோசித்தது கிடையாது. பிகாஸ் மை ஃபேமிலி இஸ் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ஸோ அவங்க சினிமாவா, சினிமாலெல்லாம் என்ன எப்படி அப்படி அன்ற மாதிரி ஒரு ஃபேமிலி. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ சடனாக என்னோட ஏதோ டான்ஸ் காம்படிஷனில் டைரக்டர் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் வீட்டில் எப்படி சொல்றதுன்னு, 1 வீக் எடுத்தேன் எப்படி சொல்றது வீட்டில் சொல்றதுக்கு. அண்ட் ஆஃப்டர் வீக் ஐ டோல்ட் அண்ட் என்னோட ரியாக்ஷன் சாப்பிடு அது மாதிரி. ஸோ ஃபைனலி ஒரு 3 டேஸ் ஃபுட்டெல்லாம் விட்டுட்டு எனக்காக வந்து என்ன தேடி வந்திருக்கும் போது அதை நான் யூட்டிலைஸ் பண்ணணுன்றத ஒரு விஷயம் என்னோட மனசில் இருந்தது. அதனால் ஐ டுக் இட் அப். ஃபைனலி வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, இந்த படம் மட்டும் பண்ணணும், கண்டினியூ பண்ணணும் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த படம் மட்டும்தான், இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ மைண்டில், அதுக்கப்புறம் தான் சொல்லிட்டாங்க. குட். ஏன்னா பெங்களூர்லேருந்து வந்தீங்க, 3வது படம் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு தமிழ் தெரியாது சொன்னீங்க. அண்ட் வந்து இவ்வளோ சரளமாக, ஏன்னா இங்கே இருக்கிறவங்களே வந்து தமிழ் பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. நானும் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, வெரி ரேர்லி இங்கிலீஷ் வார்த்தைகள் நடுவில் எங்கேயாவது வருது, பட் யூ ஸ்பீக் ஸோ வெல். நான் ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லணும் மேம், என்னோட ரியல் பேர் வந்து ஸ்வேதா, எங்கள் வீட்டில் வச்ச பேர் ஸ்வேதா. அண்ட் நான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி நந்தா நந்திதா. அண்ட் டைரக்டர் என்ன நந்திதாவா இன்ட்ரடியூஸ் பண்ணார். எனக்கு என்றைக்கையும் எல்லாரும் வந்து நந்திதான்னு கூப்பிடும்போது எனக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அன்னைக்கு அவங்க கொடுத்த வாய்ப்பு, அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறன்ற ஒரு விஷயம் எனக்கு நந்திதான்னு கூப்பிட்டாலே வரும். அந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியாமலே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தேன்.
அப்போ வந்து அவ்வளோ அழகாக எல்லோரும் வெல்கம் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி தமிழ் கற்றுக்கிட்டு பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கி நந்திதா யாருன்னு ஹோல் வேர்ல்டுக்கு தெரியும்னா அது தமிழ்நாட்டிலேருந்து அண்ட் தமிழ்லேருந்து. ஸோ அதுக்காக நான் ஒரு சின்ன சின்ன உதவி அப்படி சொல்லலை, என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் அ ப்ரவுட் திங் ஃபார் மீ டு லேர்ன். ட்ரூ, வெரி ட்ரூ. அட்டகத்தி வந்தோடனே உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் எல்லாரும் தெரிய வச்சாங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டிஸ்கவரி, ரொம்ப அழகா பண்ணிருக்க அந்த பொண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐ கிரைட் பிகாஸ் ஆஃப் தட் ப்ரெஸ் ஷோ நடந்திருக்கு. ஐ வாஸ் வெயிட்டிங் என்ன சொல்லுவாங்கன்னு, பட் யாரும் வந்து என்கிட்ட பேசல. பிகாஸ் ஐ அம் எ நியூ கேர்ள், நோபடி நோஸ் அண்ட் ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஜீன்ஸ் அண்ட் டாப் போட்டுட்டு, யாரும் ரெக்கக்னைஸே பண்ணல. இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது அண்ட் எல்லாரும் இன்டர்வியூ கொடுக்குறாங்க சேனல்ஸ்க்கு, லைக் வெங்கட் பிரபு சார் டோல்டு Who's that girl? She did very well. Abdi. And Vetri Maran said, "Anda ponu nalla nadichirukpa." Abdi. So what else I need? Or first movie panumbodhu the big directors in the industry, yeah, they are praising me, and solumbodhu I took it. No, I don't have words. Thank you, sir. So first padathile nariya ungalku vandha praises vandhathu, but andha padathile pathinga na unga character vandha sirikave sirikada. I know. அது பயங்கரம் கஷ்டம் எனக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நான் பேசுறதே சிரிச்சு சிரிச்சு பேசுவேன். படம் அது பண்ணும் போது என்ன சிரிக்க கூடாது. ஆனா பிளஸ் என்னன்னா எனக்கு தமிழ் புரியாது. என்ன அந்த லிரிக்ஸே புரியல எனக்கு. ஓகே, ஏதோ பாடுறாங்க, ஏதோ கிண்டல் பாடுறாங்க, ஏதோ எனக்காக சொல்றாங்க, அவ்வளவுதான். முறிச்சிட்டு பாருமா அப்படி சொன்னா எப்படி பாக்குறது, அவ்வளவுதான். சோ ஐ திங்க் என்ன விட உங்களுக்கு வந்து அது நல்ல, நீங்க நான் சொல்லும் போது ரசிப்பீங்க. ஏன்னா பிகாஸ் இன் தி பிகினிங் யூ ஆல்சோ மேபி ஹவ் ஃபேஸ்ட் இட். It's tough. I can understand. It's very tough. Okay. Coming back to your school days. Yes. You were a very mischievous child. Yeah. Academically good, ஆனா ரொம்ப mischievous-ஆ இருந்தீங்களா மே? Yes. என்ன மாதிரி கலாட்டால பண்ணீங்க? Basically, I was very silent. அப்படி நினைப்பாங்க. அப்படியா? School அப்படி சொல்லல? நான் ரொம்ப சைலண்டாக இருப்பேன், பட் பண்ணுற ஆட்டம் வந்து தெரியாது. ஆனால் ஒரு நாள் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் திங். தீபாவளி வந்து முடிஞ்சிருந்தது 3 days, அண்ட் ஐ வாஸ் ஒன் 5th ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயாச்சு. இந்த டம்மி கன்ஸ் இருக்கும்ல, அதுக்குள்ளே போடுவாங்களே இந்த ரோல், அந்த ரோல் இருக்கும் பட்டாஸ் ரோல், அது வந்து இந்த பசங்கள் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அது வந்து எங்கேயோ கீழே விழுந்துருந்தது, கிளாஸ் இல்லை, எல்லாரும் ஓன்னு கத்துட்டு இருந்தாங்க. என்ன அதுன்னு பார்த்துட்டு எடுத்துட்டு சும்மா இப்படி பண்ணேன் வாழல. அடி வாங்கினது கிடையாது, பட் இதுக்காக போய் செம்ம அடி. இன்னைக்கும் என்னால மறக்க முடியாது அது. நந்திதா, உங்களுக்கு வந்து இப்போ நீங்க எத்தனை படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, மக்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி லாரி லாரியா வந்து உங்களை பாக்குறதுக்கு வராங்க. ஐயோ மேம், நோ சீரியஸ்லி, பட் ஐ வாண்ட் டு நோ, இப்போ உங்களுக்கு லவ் லெட்டர்ஸ் வர்றது, லவ் ப்ரப்போசல்ஸ் வர்றது சகஜம். ஆனா நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது நிறைய லவ் லெட்டர்ஸ் லவ் ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல் வாஸ் வென் ஐ வாஸ் 5th ஸ்டாண்டர்ட். வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி ஐ டோன்ட் நோ ஹவ் ஹி மேனேஜ்ட் வித் மணி எல்லாம் வாங்குறதுக்கு. எனக்கு பயமா இருந்துச்சு, குடுக்குன்னு ஃபுல்லு ஓடிட்டு வீட்டுக்கு அம்மா கிட்ட சொல்லி, அம்மா அப்பா எல்லாம் வந்து ஸ்கூல்ல சொல்லி, ஹெட் மாஸ்டர் கிட்ட என் முன்னாடியே அடிச்சு, என்ன பண்ண போற பாருன்ற மாதிரி ஒரு இன்னும் இருக்கு அது மனசுல. ஐ ஜஸ்ட் லாஃப்ட். பட் நீங்க 11th படிக்கும் போது உங்களுடைய ஜூனியர் ஒரு பையன் உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணாங்க.
சீனியர் ப்ரோபோஸ் பண்றது ஒரு பக்கம், ஜூனியர்ஸ் கூட உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்றாங்க. அண்ட் அவங்க வந்து பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து ப்ரோபோஸ் பண்ணிட்டு உங்களை பிடிக்கும் எனக்கு, நான் உங்களுக்காக தான் இந்த காலேஜே சேர்ந்தேன், படிக்கணும்னு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, உங்களை பார்க்கணும் தான் வந்திருக்கேன், இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுற டைம் வேஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. வாட், என்ன படிக்கிற அப்படி கேட்டேன் நான். ஹீ இஸ் ஜூனியர், ஜூனியர் டு மீ. ஆனால் நான் ஜூனியர்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, நான் ஒன் இயர் ஃபெயில் ஆகிட்டு தான் வந்து ஜூனியராக இருக்கேன், ஸோ உங்கள் ஏஜ் தான் அப்படி சொல்கிறான் சார். ப்ளீஸ் கிளம்பு கிளம்பு அப்படி சொன்னேன். So it was, I still remember. But unga appa vandu oru nadichaangala ma. Oh, yaar sonna illa nariya research pannirukom naanga. Oh my god, adu ya na 9th standard la irkum bodhu my area guy used to follow me in bus. Naanum paakra paakra idhe iva daily varra enga ninnalo vandu look kudukala nama attakatti padatha maadhiriye. சரி அப்பா கிட்ட சொல்லட்டுமோ என்ன பண்ணலாம்னு, ஒரு 4 பாய்ஸ் கூட வருது வேற, ஓகே ஒரு கேங்கு மாதிரி சொல்லிட்டேன் அப்பா கிட்ட. அப்பா கிட்ட வந்து ஒரு ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு 4 பேரை ரெடி பண்ணி அன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டாப்ல ஒரு ஒரு ஆளை நிக்க வச்சு, அண்ட் ஃபைனல் ஸ்டாப்ல வந்து இறங்கி நான் போயிட்டு இருக்க, அவன் தூரத்துல எங்கேயோ ஃபாலோ பண்றான். கரெக்ட் டைம்ல வேற என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட் ஒருத்த வந்து பேசிட்டான் என்கிட்ட. ஓகே எப்படி இருக்கேன் அப்படி, எங்க அப்பா வந்து அடிச்சாங்க பாருங்க, செம்மையா அடிச்சாங்க. நானும் இவன் கிடையாது இவன் கிடையாது இவனு விடுங்க அங்கே இருக்காவா அப்படி. பட் தட் கை வாஸ் பாவம். அண்ட் லேட்டர் அந்த பையனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து, இட் வாஸ் லைக் ஹி வாஸ் ஸ்டாக்கிங் யூ கம்ப்ளீட்லி. யா, இப்போ நீங்கள் நடிகை ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாக்கிங் எல்லாம் இருக்கா? அவ்வளோ பெருசாக இல்லை, பிகாஸ் ஆல் ஆர் வெரி குட் வித் மீ, அண்ட் அவங்க வந்து அவ்வளோ தொந்தரவு கொடுக்கக்கூடாது நந்திதாவுக்குன்ற மாதிரி. ஆ, லெட்டர்ஸ், யா ஸ்டில் லெட்டர்ஸ் ஆர் தென் ஐ சம்டைம்ஸ் திங்க். இப்போலாம் மெசேஜ் வந்திருக்கு, வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க, அப்படியே பிளாக் பண்ணுவோம் சம்டைம்ஸ், ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் லெட்டர்ஸ் கூட வருது இன்னும் அப்படி, ஐ ஃபீல் ஹாப்பி. அண்ட் தமிழில் வரும்போது ஐ டெல் சம்படி டு ரீட் ரீட் இட். என் தப்பால எழுதிருந்தா வந்து டோன்ட் திங்க் பேட், ப்ளீஸ் ரீட் இட் அப்படி சொல்லுவேன் நான். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் யாருமே தப்பாக எல்லாம் எழுதலை, பட் சம்டைம்ஸ் ஹாப்பியாக இருக்கும். ஹாப்பியாக இருக்கு. உங்களுடைய ட்ரீம் ரோல் என்ன இருக்கு? ட்ரீம் ரோல் அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லை மேம், பிகாஸ் என்னென்ன ரோல்ஸ் பண்ணணும் இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. எதிர்நீச்சல் மாதிரி ஒரு டஃபஸ்ட் ரோல் நான் யோசிக்கவே இல்லை. நான் ரெண்டாவது படமாக வந்து எனக்கு கிடைக்கும்ன்றது. ஸோ எனக்கும் இந்த ட்ரீம் ரோல் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி இல்லை. ஐ வாண்டட் டு பி I want to be versatile actress like you. That's it. Ella mari roles na pananum. So ella mari roles la fit aganum. That is very important, yeah. No? So neenga vandu homely ah irna homely ah apdiye lakshanama irupinga. Adha modern avdi vandha apdi irupinga. So na ponna endra vaadi. So namakku apdi thonumbodhu of course, no. So you want to be known for your versatility. Yes. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நந்திதால பண்ண முடியும். டைரக்டர்ஸ் மெயினா வந்து அந்த நம்பிக்கை டைரக்டர்ஸ்க்கு வரணும். Yes. நீங்க இதுவரைக்கும் நடிச்ச படத்துல மிக கஷ்டப்பட்டு பண்ண படம் வந்து சின்ன ராமசாமியோட படம் இடம் பொருள் லெவல். இடம் பொருள் லெவல். Yes. அது ஏன் அவ்வளவு கஷ்டமா இருந்தது? ரொம்ப டஃப்பான ஒரு ரோல். நான் அங்க போகும்போது சொன்னாங்க நீங்க ஹெட் டு டோ டார்க் டோன்ல இருப்பீங்க. அண்ட் சீனு ராமசுவாமி சாரோட ஒரு ப்ளஸ் விஷயம் என்னன்னா அவங்க வந்து ஃபுல் பேஜ் டைலாக், 2 பேஜஸ் டைலாக் கொடுப்பாங்க, ஒரே ஷார்ட்டில் நம்ம சொல்லணும், அண்ட் அதே ஸ்லாங்கில் சொல்லணும். அண்ட் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுறதுக்கு அந்த படம் கூட ஒரு ரீசன் எனக்கு. ஸோ அவ்வளோ நல்ல தமிழ் வேர்ட்ஸ் எல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். நைஸ் டு ஹியர். இப்போ ஐ வெரி ஹாப்பி தட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சீன் நான் போகும்போது ஹோல் செட் வந்து அப்படியே பார்க்குறேங்க, இந்த பொண்ணு என்ன பண்ண போகுதுன்ற மாதிரி. The moment I shot that scene, Sinu sir clapped. So, I really felt blessed. So, on the whole, Pata, Kumuda happy? Romba romba happy. Kumuda very very happy, Kumuda finally. Happy. Yes. அப்படியே அவங்களை வந்து ஆட்டி படிக்கிறதுக்காக நந்திதா இங்கே வந்திருக்கிறாங்க. நந்திதா, நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி பேசிட்டு இருந்தோம். Yes. ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்களா? Yes. எந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுவீங்க? I was a shuttle player. Okay. And, ஃப்ரெண்ட்ஸ் கூட அதுதான் விளையாடிட்டு இருந்தேன். அண்ட் கபடியில் இருந்தேன். ஓகே. ஸோ ரன்னிங் ரேஸ் தவிர மற்ற எல்லா இதுலேயும் இருந்தேன். எதிர் நீச்சலில் வந்து அவங்க எத்தலெட்டு சான்ஸே இல்லை. ரன்னிங் ரேஸில் என்றைக்கும் லாஸ்ட் தான். என்றைக்கும் நான் காம்படிஷனே போனது கிடையாது. ரன்னிங் ரேஸ் ரன்னிங்கா? எஸ். அண்ட் த மூமெண்ட் ஐ காட் எதிர் நீச்சல் வாஸ் லைக் என்னது ரன்னிங் ரேஸ் தான், அவ்வளோதான் அப்படி. அண்ட் ஷூட்டிங் நம்ம நான் சைன் பண்ணதுக்கப்புறம் 1 மந்த் ஓட வச்சாங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓடணும், யா யூ ஷுட் லுக் லைக் அத்லெட் அண்ட் செகண்ட் ஹாஃப் அண்ட் சொல்லிட்டு மீ அண்ட் சிவ கார்த்திகேயன் லைக் ட்ரெயின்டு. நவ் யூ கேன் ப்ளே அ ஸ்மால் கேம்.
Yes. Dumb charades nu one irukku. I'm sure you know how to play dumb charades. Vaarthaigal solvaanga. Okay. Neenga nadichi kaamikkanum. Ma'am, unga munadi nama nadikiduma. Kavalapadadi. Adhu vidai kodumaiyana vishayam naan nadichi kaamikkanum. That's easy. That's not That's easy. Easy. That is definitely not easy. Oh, we was very 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 sorry. No, 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 no. That is not easy. So idu game irukku. இப்ப நீங்க இத வெச்சுக்கணும் இப்படிதான். ஓகே. நீங்க வேர்ட்ஸ் பார்க்க கூடாது. ஓகே. யூ டர்ன் டுவர்ட்ஸ் யுவர் ரைட். ஓகே. புஷ் இட் டுவர்ட்ஸ் யுவர் ரைட். ஓ தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தேர் நவ. யா. இல்ல வரல. ஓகே. ஓகே வந்துச்சு. டு வேர்ட்ஸ். தமிழ். தமிழ். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன். ஹார்ட். தமிழ்ல. மனசு. மனசு. தமிழ்ல மறைக்கிறது தூங்குறது ஹம்மிங் கனவு கனவு தள்ளி போகாதே போகாதே புது கனவு It's a movie name? No? Oh, okay. ரொம்ப ரொம்ப எடுத்துட்டேன் ரொம்ப ஹிண்ட்ஸ் ஓகே இங்கிலீஷ்ல என்ன வரும் ஹார்ட் லவ் காதல் காதல் கனவு Oh my God. Okay. Next. சிரிக்கிறாங்க பண்ணி காமிக்கணுமா சிரிக்கிறாங்க ஓகே வராது சாப்பிடு ஃபேஷன் ஷோ கேட்வாக் ஆனா எனக்கு ரொம்ப நாள கேட்கணும் நீங்க மாடலிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அது என்னங்க ஒரு கால் முன்னாடி தான் இன்னொன்று கால் வைக்கணும் இன்னொன்று வந்து யாருமே சிரிக்கவே மாட்டாங்க ஐயோ அது வந்து சிரிக்கலன்னா ஆட்டிடியூடு நினைச்சிட்டு இருக்காங்க பட் நான் என்னைக்கும் சிரிக்காம வந்து வாக் பண்ணதே இல்லை மை ஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் யூனோ எனக்கு புரிய புரியாது என் கேட் வாக்ல பாருங்க எல்லாரும் அது சிரிக்கிறாங்கல்ல அது மேபி மாடலிங்கோட ரூல்ஸ் நினைக்கிறேன் மேம் ஐ ரியலி நீட் டு ஆஸ்க் சம்படி வை யூ டோன்ட் ஸ்மைல் பட் இப்போ நான் வந்து உங்களோட வாக்ல தான் கண்டுபிடிச்சேன் நிலைமை நெக்ஸ்ட் ஓ ரெண்டுக்கே கஷ்டப்பட்டு இது நாலு வேற நாலு வேர்டு ஓகே இங்கிலீஷ் ஸ்டார் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் Next. Two words. Tamil. One word. Rice or sambar or uppu. Uppu karu vada? Okay. Unga padam. Yes. இது எப்படி நடிச்சு காமிக்கிறது தான் கஷ்டம் மூணு வேர்ட்ஸ் தமிழ் டூ வேர்ட்ஸ் ரெண்டு செகண்ட் வேர்ட் செகண்ட் வேர்டு ஹாப்பி குமுதா ஹாப்பி குமுதா ஹாப்பி அண்ணாச்சி இன்னும் இருக்கா இருக்கை இருக்கு டூ வேர்ட்ஸ் தமிழ் ஃபர்ஸ்ட் வேர்ட் குத்துறது ஐ மீன் கட் பண்றது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல என்ன சொல்லுவாங்க கத்தி அட்டகத்தி சண்டியா என்னது என்னது சண்டை போடுவாங்க கத்தி புலியா நோ
அட்டகத்தியா? நோ. எதன் நீச்சல்? நோ. தென் வாட்? தென் வாட்? சண்டை. சண்டை கோழி? நோ. டூ வேர்ட்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் வேர்ட் குத்துறதா, ஃபைட் பண்றதா, சண்டை. தட்ஸ் தி செகண்ட் ஒன். ஓ ஓகே. ஃபர்ஸ்ட் வேர்ட் கொலை பண்றதா. ஓகே. குத்துறது அது என்னது? குத்து. ஐ டோன்ட் நோ தமிழ். இப்பதானே சொன்னீங்க. குத்து சண்டையா? கொலை கொலை. கத்தி. கத்தி. கத்தி சண்டையா? அவ்வளவுதான். ஓ மை காட். ஓகே. நான் நினைச்சது ஏதோ படத்தோட பேரு நஞ்சு. கத்தி சண்டை. கத்தி சண்டை. ஓகே. இங்க என்னென்னமோ உள்ள நடுவுல கொண்டு வரோம். அழகா கட்டிங்க. நான் வந்து சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டம். எனக்கு வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கஷ்டமான வார்த்தைகள் கொடுப்பாங்க. இட்ஸ் டஃப். ரெடி? ஆ ஓகே. ஓகே. இப்போதான் நம்ம அதை பத்தி பேசணும். வெரி வெரி ஈஸி. தமிழா இங்கிலீஷ்? இங்கிலீஷ். டூ வேர்ட்ஸ். ரக். கட் த்ரோட். காம்படிஷன். எத்லெட். ஃபர்ஸ்ட் எத்லெட். காம்படிஷன். ரன்னிங். ட்ராக். ரன்னிங் ட்ராக். ஆனா செகண்ட் வேர்ட் ரன்னிங். காம்படிஷன். ட்ராக். ரேஸ். ஓகே. ரன்னிங் ரேஸ். ஓகே. ரியாக்ஷன் சூப்பரா இருக்கு. எஸ். தமிழ் இங்கிலீஷ். தமிழ். ஒன் வேர்ட். உள்குத்து. நாட் பேட். ஐயோ என்ன இந்த ரேஞ்ச் ரியாக்ஷன் இருக்கு. நாலு வார்த்தையா? தமிழா இங்கிலீஷா? தமிழ். ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டப்படுறேன். பாட்டு. ஓகே. டபாங் குத்து. டபாங் குத்து சாங். உங்க சாங்கா இல்லையா? ஏன்னா போய் இந்த சாங் கொடுத்துருக்காங்க. சரி வார்த்தை சொல்லுங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு. எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. வார்த்தை சொல்லுங்க ஒரு தடவை. அந்த சாங் ஃபர்ஸ்ட் வேர்ட் சொல்லுங்க. என்ன இருக்கு? மல்லிகா நீ கடிச்சா, நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சண நீ விரிச்சா, படிச்சா படிச்சிருப்பா, டான்ஸ் இந்த வாங்க கூத்து டான்ஸ். புடிச்சா வச்சி கையா, மனசுல தேச்சி கையா. ஓவர்ஸ். இன்னொரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஆ, தி ஆக்டர்ஸ் இஸ் ஃப்ரம் பாலிவுட். ஆக்டர் இஸ் ஃப்ரம் பாலிவுடா? அந்த சாங் ஆடினவங்க பாலிவுட்டா? இங்க லோக்கல் யார் ஆடி இருக்கா? லோக்கல் தான் ஆடினாங்க. ஓகே. பட் அவங்க கூட யார் ஆடி? அப்ப அந்த ஹிட் கொடுக்க மாட்டேன். ஏங்க அப்படி கொடுத்தா தான ஃபேமஸ் ஹீரோ. ஸ்டைல் காட்டுங்க அவருடைய. இது அவருடைய ஸ்டைலா? என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? இல்ல இல்ல. சிம்பு. சிம்பு சாங். எஸ். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். இட்ஸ் எ ஃபேமஸ் சாங். சாங். எஸ். ஐயோ இட்ஸ் எ ஃபேமஸ். ஐயோ மலைக்கு இருக்கு வர மாட்டேங்குது. மலைக்கா அரோரா? மலைக்கா அரோரா தானே? தபங் ரீமேக் பண்ணாங்க கரெக்ட். அந்த சாங் கலசா கல சம்பந்தம். கலசலா கலசலா. என்னது? தமிழா?
எது பண்ணாலும் தப்பா இருக்கும். அதனால வண்ணா இருக்கு. சோதிக்கிறீங்க. மூவில டைரக்டர் தொப்பியா தொப்பியார் போடுவாங்களா? ஹெட் ஹெட் என்ன சொல்லுவாங்க? இங்கிலீஷ் வேர்ட் டைரக்டர். We always call that to director, the other name, the first word. Captain of the ship. Yes, the first word. Correct, the first word is correct. Captain. Okay. Second, யார்? நடிச்சிட்டவங்க எப்படி நடிப்பாங்கன்னு. யாரு கேப்டன்? யாரு டைரக்டர் தான் கேப்டன். தமிழ்நாட்டுல அவரா? விஜயகாந்த் சார், கேப்டன் விஜயகாந்த். அவர் ஆக்ட் பண்ணாரு. மறுபடியும் பண்ணுங்க. அவங்க வாயில சொல்லிட்டாங்க பாருங்க. அந்த ஆக்ட் பண்ணா நான் வந்து கேப்டன் கூட தேவையில்லை, இமீடியட்டா கண்டுபிடிச்சிருப்பேன்ல. I think we have done with this round. அடுத்த ரவுண்ட் இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் இருக்கு. And this is Univic break. Univic சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன gift hamper. Okay. Thank you. நந்தா, ஒரு ஆக்டர் வந்து நீங்க கூட வர்க் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்றீங்கன்னு சொன்னாரு. ஓகே. அதை இப்ப சொன்னா அவங்க கண்டிப்பா அது கோச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் சோ. ஏன் வந்து சொன்னது இல்ல. ஹி இஸ் வெரி ஸ்போர்ட்டிவ் அண்ட் ஹி இஸ் a very good actor himself. யார் பத்தி பேசுறோம்? சொல்லுங்க. விஜய் சேதுபதி. ஆக்சுவலி இப்போ ரெண்டு படம் நம்ம பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் படம் வந்து நாட்டுக்கே பிடிச்ச ஒரு படம், இதற்கு தானே ஆசைப்பட்டேன், பாலகுமாரா. அண்ட் அந்த டைம்ல நமக்கு நிறைய பேசுற ஒரு வாய்ப்பு கிடைக்கல. பிகாஸ் எங்களோட சீன்ஸே வந்து அந்த மாடியிலிருந்து இந்த மாடிக்கு இருக்கும், இங்க இந்த கேமரா அங்க இருக்கும், அந்த மாதிரி இடம் போர் லேவல் பண்ணும்போது எப்படி பண்றனால பண்றனா நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படி. பிகாஸ் அவங்க ரொம்ப செட்டில்டா நடிப்பாங்க, அது கரெக்டா வந்து ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகுது. அது எப்படின்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. நான் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்ல கம்பேர் பண்ணா ஹீஸ் ரொம்ப செட்டில்டா நடிக்கிற ஒரு ஆக்டர். சரி, நான் கேட்டேன், சொன்னாங்க நீங்க கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படி அப்படியா? சரி, ஓகே, ட்ரை பண்ணுறேன்னு அது முடிவே இல்லை. கடைசி வரைக்கும் முடியல. பிகாஸ் அந்த கேரக்டர் அப்படி மைண்டில் இருந்தது, ரொம்ப கத்தா ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி திட்டுட்டே இருப்பேன் நான் விஜய் சேதுபதி கேரக்டர் அந்த படத்தில் அந்த மாதிரி. ஸோ படம் வந்து டப்பிங்குக்கு போனதுக்கப்புறம் டப்பிங்கில் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அன்றைக்கி நான் சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அப்படி இருக்குது, ஓவர் ஆக்டிங்காக இருக்குன்னு. ஆனால் இப்போ படம் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும், நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. ஐ வாஸ் அவங்க அப்படி சொன்னதை விட எனக்கு மறுபடியும் கால் பண்ணி நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிறந்தனமே அவருது தெரியுது. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணிருப்பாங்க. அந்த அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை அவங்க ஸ்டில் ஹி டோல் மீ தட் ஐ வாஸ் ப்ராபபிலி மேக்ஸ் விஜய் சேதுபதி ஸ்பெஷல். எஸ் two ways I was happy that he called and he said ninga nalla panirkeengannu and rendavathu vandu na character correct ah panna justify panirkenra oru santosham. From big leap homely characters pannite neenga vandu ippo irukkadhu trend pay. Yes, pay padathile irangirkeenga. ரொம்ப நாள்ல இருந்தா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, எல்லாரும் ஹாரர் மூவிஸ் பண்றாங்க, நீங்க ஏன் பண்ணல, பண்ணுங்க பண்ணுங்க அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நெஞ்சம் மறுப்பதில்லை படம் பண்ணிட்டு இருக்க. பேசிக்கலி எனக்கு வந்து ஹாரர் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எதுவுமே இல்லை, எல்லா இங்கிலீஷ் ஹாரர் மூவிஸ் நான் பார்த்துருக்கேன். வீட்டில் வந்து எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி சிடி போட்டு பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வீட்டில் வந்து ஹாரர் பைத்தியம் அவ்வளவுதான். பத்து வருஷத்துக்கு அப்புறம் நந்திதா என்ன இருப்பா?
10 years down the lane? 10 years or 15 years, anadhika pro, I always want to be you. Yama. நல்லதான போயிட்டு இருக்குமா? இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் நான் உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன்னு இல்ல. ஐ லவ் த வே யூ ஆர் அண்ட் அவ்வளோ எனர்ஜி அண்ட் யூ ஆர் ஆல் ரவுண்டர். அந்த ஒரு பாசிட்டிவிட்டி எனக்கு கொஞ்சமாச்சும் எனக்கு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் டு பி ஆல் ரவுண்டர் நெக்ஸ்ட். நோ, ஐ வாண்ட் டு பி இன் த இண்டஸ்ட்ரி. ஐ வாண்ட் டு பி யூனோ எவ்ரி திங், ப்ரொடியூசர், வைஃப், மதர் அண்ட் யூனோ ஆக்டர் அண்ட் எவ்ரி திங். ஸோ இட்ஸ் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வெரி வெரி ஆனர். எந்த டைரக்டர் கூட நீங்க வர்க் பண்ணனும்னு ஆசைப்படுறீங்க? ஒன் டைரக்டர் நிறைய இருக்காங்க. As an artist, if I ask the same question to you, you say everybody, right? No. No? No. I will not. Why should I say everybody? Because you've already worked with everyone. I mean, not have worked with everyone. எல்லாரும் கூட வர்க் பண்ண வாய்ப்பு. Most of the people. Yeah, but எங்க காலம் வேற, இப்ப இருக்குது காலம் வேற. Yeah. நாங்க வந்து வாசு சார் பாத்தீங்கன்னா 13 படங்கள் வாசு சார் கூட வர்க் பண்ணிருக்கேன். ரவிக்குமார் சார் சம்வேர் ஆன் 6 or 7 films. So directors இருக்கும்போது அந்த ரேஞ்ச் வேற. அப்போ வந்து ஒரு வருஷத்துல வந்து டைரக்டர்ஸ் ஒரு 10 படங்கள் பண்ணுவாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு ஒரு படம் பண்றாங்க டைரக்டர்ஸ். புது டைரக்டர்ஸ் வராங்க. நான் பண்ண நிறைய படங்கள் வந்து தேர் ஃபர்ஸ்ட் மூவி டைரக்ஷன். So, I always happy to work with the new directors. And apart from that, select directors vandu particularly in the oru genre la padangal irupanga. Ipo Selvaragavan sir kuda work pandra, his genre or the way he portrays the heroine is different. So, I'm expecting nanu andha list la irpa pone. Adhe madriye Venkat Prabhu sir, avangaloda padam vandu romba jolly ah irukum. Adhe nerathila padam vandu hit. Avlo oru nalla padam irupanga. So, I want to work with him. And Vetrimaran sir, yeah, idho oru vishayam vandu eppome audience ku reach aagum avangaloda padathila. So, I want to work with him. Andha madri oru oru vishayathilinda oru oru director. So, without my expectation, you know, I'm getting vara vandu nalla nalla directors kuda na work pannitte irukka. So I just want to work with everybody. Theater pombodu neenga nariya per kalaikringa, unga padatha neenga kalaikringa, oru chinna game vekkrom LED la. Okay. Vera yaariyo kalaikira venda, kalaikirad illa. Actually ena varudha na paapom. Okay. Okay. So, இப்போ விஜய் சேதுபதி இருக்கிறாரு. இப்போ நீங்க வந்து ரொம்ப ஃபன்னியா அவர் கையில வந்து சேனல மாட்டிட்டு அந்த லுக் குடுக்குறாரு பாருங்க. அந்த டெரர் லுக் இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து எந்த சிச்சுவேஷன்ல அவர் அப்படி வந்து லுக் குடுத்துருப்பாரு? கொஞ்சம் ஃபன்னியா யோசிச்சு சொல்லுங்க. அவங்க வந்து மனசுல சொல்றாரு, ஏய் விடுங்கடா, அதுக்கப்புறம் நான் என்னத்தான் பண்ண போறேன்னு உங்களுக்கு தெரியாத, விடுங்கடா, அதுக்கு தானே கட்டி போட்டுருக்க. அது வந்து கண்ணே வந்து கன்வே பண்றாரு அவரு. ஆமா, இந்த போட்டோல விட்டா நீ காலிடா அந்த ரேஞ்ச்ல. ஓகே, நெக்ஸ்ட். ஓ மை காட், இதுக்கு அது எப்படினா காமெடியா, ஐ டோன்ட் நோ வாட் ஹி ஃபீல்ஸ். எனிவேஸ், இப்படி வச்சுட்டு எல்லா லாங்குவேஜ் படம் பண்ணியாச்சு, இப்போ நான் ஹாலிவுட்க்கு போறேன், என்னத்த பண்ண போறேன்னு தெரியலையே. அவங்க மனசுல வந்து அப்படி யோசிக்கிறாங்களோ, அப்படி யோசிக்கிறாங்களோ. யா, இட்ஸ் ஜஸ்ட் ஃபன். யா, இட்ஸ் ஃபன், அப்சல்யூட்லி ஃபன். தனுஷ் இஸ் வெரி ஸ்போர்ட்டிவ். நெக்ஸ்ட், சிம்பு. ஓகே, அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எல்லா காரியத்தை பண்றேன்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க, ஆனா நான் எதுவுமே இன்னும் பண்ணலடா. நான் வந்து கடவுள் என்ன பார்த்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்து பார்த்தேன். உங்களை பார்த்து என்ன ரியாக்ஷன்? அது வந்து நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்களா, எனக்கு இன்னைக்குதான் தெரியுது அப்படி. நெக்ஸ்ட், இந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, இது பார்த்து ஜஸ்ட் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க இவ்வளவுதான் இருக்குன்னு. நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், பண்ணிட்டே இருப்பேன் அப்படி இருக்க. ஓகே, இன்னொன்னு இருக்காங்களா? ஆஹா, தாண்டி
வந்து இது எப்படி இருக்குன்னா, சார் இட்ஸ் ஃபார் ஃபன் ஃபன் ஃபன், நோ சீரியஸ், என்ன திட்ட வேண்டாம். அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நான் படம் பண்ணும் போது நீங்க எல்லாம் இருந்திருக்கணும் அப்படி அப்படி ஒரு ஃபீலிங். அப்படியே அவங்களை வந்து ஆட்டி படைக்கிறதுக்காக நந்திதா இங்க வந்திருக்காங்க. நந்திதா, நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓகே, கேள்விகள் வரும், எனக்கு பதில் யோசிக்காம சொல்லணும். யோசிக்காம, ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கேள்வி, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தமிழ் சினிமால பண்றாங்க, படம் ஃபுல்லா மூன்ல எடுக்க போறாங்களா, ஒரு ஹீரோ கூட மூன்ல இருக்கணும்னா எந்த ஹீரோவா சூஸ் பண்ணுவீங்க? தனுஷ். மூன்ல போறதுக்கு தனுஷ். எஸ், ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டாரு, இப்போ மூணுக்கு வந்து கூட்டிட்டு போகணும், அதுக்கு நான் ரீசன் இருக்கணும்னு சொல்றேன். ஓகே, ஏன் தனுஷ் பிடிக்குமா உங்களுக்கு? Yes, I want to act along with him and oru aasai irukku. Okay, Dhanush. Na already avanga production la work pannirukken, so I want to act along with him. Okay. Nandita ku oru title kudukonumna enna kudupinge? Ungala options tharen. Option A Sirupalagi, option B Sumar Munji Shweta, option C Chennai Odanjila. Sirupalagi Nandita already kooptirukanga, so adha vechukuren. ஏற்கனவே இருக்கிற டைட்டில் மறுபடியும் வச்சுக்கிறீங்களா? எஸ் எஸ், தட் இஸ் எனஃப், பிகாஸ் மக்கள் தான் அதை எனக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ ஐம் ஹாப்பி டு. கொஞ்சம் மாற்றணும்னு ஆசைப்படலாம். நோ நோ, இந்த மாதிரி எனக்கு எந்த டைட்டிலும் யாருமே கொடுத்ததே கிடையாது. சிறுபலகி, ஓ மை காட், உங்களுக்கு வந்து அவ்வளோ இட்லி வைப்பாங்க பேரு, அதுதான் வந்து டைட்டில், இட்லி குஷ்புனா டைட்டில வச்சுக்க முடியும். நீங்க வேற டைட்டில் கொடுக்கல பாருங்க, நான் இட்லி குஷ்புன டைட்டிலே வைக்க முடியாதுங்க. வாட் இஸ் திஸ்? மூணாவது கேள்வி, அடுத்த படத்துல அம்மாவா நடிக்கிறீங்க, எந்த செலிபிரிட்டியோட சன் அல்லது டாட்டருக்கு நீங்க சான்ஸ் கொடுப்பீங்க? அண்ட் யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் சூர்யாஸ் டாட்டர், யா அஜித்ஸ் டாட்டர், ஆர் விஜய் சன். ஐ திங்க் அஜித்ஸ் கிட் நினைக்கிறேன், பிகாஸ் ஸ்டில் கிட், வெரி ஸ்மால், சோ ஐ கேன் பீ அ மதர் ஃபார். ஓகே, அஜித்ஸ் டாட்டருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க. நாலாவது கேள்வி, உங்க சக்சஸ்க்கு முக்கிய காரணம் யார்? உங்க லாரி லாரியா ஃபேன்ஸ் வருவாங்க, அவங்க, உங்க அம்மா, உங்க அழகு அல்லது உங்க திறமை? தெரியல, அது ஐ டோன்ட் நோ, இதுக்கு ஆன்சர் இன்னும் எனக்கு எனக்கு கிடைக்கல. மேபி எல்லாமே நினைக்கிறேன், எங்க அம்மா எல்லாமே அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா நான் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்க மாட்டேன். அண்ட் அழகு பார்த்து எனக்கு தெரியாது, அது வந்து பாக்குறவங்களோட கண்ணில் தான் இருக்கு. அண்ட் ஃபேன்ஸ், அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸுக்கு வந்து அதுல பர்சன்டேஜ் இருக்கு. ஓகே, ரைட், ரொம்ப டிப்ளமேட்டிக் ஆன்சர். அஞ்சாவது கேள்வி உங்களுக்கு, அடுத்த ஹீரோவா கெட்டப் போட்டு ஒரு ஆக்ஷன் படத்துல நடிக்கிறீங்க, ஓகே, எந்த ஹீரோக்கு ஹீரோயின் கெட்டப் போட்டு ரொமான்ஸ் பண்ணுவீங்க? நீங்க ஹீரோ, ஆனா ஹீரோ வந்து ஹீரோயின் கெட்டப் போடணும், ஸோ எந்த ஹீரோக்கு ஹீரோயின் கெட்டப் போடுவீங்க? விக்ரம் சார், பிகாஸ் he's all rounder and he will take the character appadi, so okay, enda character irundhalum enda character irundhalum pannuvaanga, so I want to do experiment like this. Okay, Nandita kalyanam pannum bodhu tamil paiyana kalyan pannuvaala, kannada paiyana kalyan pannuvaala? Ayyo, idhukku language barrier illa, so idhu future enakku theriyadhu, so options are open on all tamil, the sides. Tamil paiyana irundha kandippa kannada kattu kudupa to communicate with my family. Okay, kannada paiyana irundha kandippa na ippove veetle na tamila pesuren ipo, okay, kannadave maranditen, in fact so avlo tamil pesuren nane. Tamil paiyana irundha neenga kannada kattu kudupinga? Kattu kudupinga. Kannada paiyana irundha neenga tamil kattu kudupinga? Kandippa. So naane nadakku nenikringla? And Bangalore la irukavanga ellarkum vandha tamil almost theriyum, so adha prachana irukadhu. Kannada paiyana irundha kattu kudukuradha sonningle, kandippa adha nadakkuma na kekkuren? Kandippa nadakkum, because naane tamil la da pesuren veetliye. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நடக்காதுமா, நடக்காதுமா, சீரியஸ்லி நடக்காதுமா. என் வீட்டுக்காரர் சொன்னாரு, நான் உனக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறேன், நீ எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு. நான் தமிழ் எழுத படிக்க எல்லாத்தையும் பண்ணிட்டேன், அவர் ஹிந்தில இன்னும் ஒரு வார்த்தை கூட கத்துக்கலமா? சான்ஸ் இல்லமா,
நம்மளே மாறிடுவோம். அவங்க மாற மாட்டாங்க. I can do it. I like your தைரியம். அந்த விடாமுயற்சி ஒன்னு இருக்கு பாருங்க. நான் விட மாட்டேன். 21 வருஷமா விடாமுயற்சி இங்க நடந்துட்டு இருக்கு. நடக்காத ஒரு விஷயம் எனக்கு இருக்கு. சுந்தர் சிக்கு ஹிந்திக்கு சம்பந்தம் இல்ல பாப்பாரு. சப்டைட்டில் இருக்கான முதல்ல கேப்பாரு. இல்லனா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நான் தமிழ் கத்துக்கிட்டேன், அவர் ஹிந்தியை கத்துக்கல. சோ பட் இல்ல, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்க கண்டிப்பா கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும். சோ கத்துக்கணும். நந்திதா, எஸ் ஏபிசி சார்பாக உங்களுக்கு 10,000 ரூபாய் ஸ்டாம்ப். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. எஸ் எஸ் அ ஸ்மால் மொமெண்டோ ஆன் பிஹாஃப் ஆஃப் பாஷம். Thank you. And this on behalf of you. Oh my god, thank you so much. பிஸி ஷெடியூல்ல கூப்பிட்டதுக்கு வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. அண்ட் யூ ஹவ் பீன் சச் அ லவ்லி ஸ்பாட். பட் என்னென்ன பாய் சொல்றதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய ஃபேவரட் சாங்க்கு நீங்க ஒரு ஆட்டம் போடலைன்னா நல்லா இருக்காது. வாட்ஸ் ஐ கேட்டது பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா திடா போல என் பேர தம் எண்ணுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா திடா போல என் பேர தம் எண்ணுவா. எவனும் ஏறலாமா கோட வகம் பசுந்து, இவதா ரஜனக சிறிது வாசிசுந்து. மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலிப்பா, பஞ்சன நீ விரிச்சா பட்டாம் படிச்சிருப்பா. கொஞ்சம் 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 கொஞ்சத்தேன் படிச்சிருப்பா. குடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா, வெடிச்சா வெள்ளையிருக்கா வேண்டாத ஆள் இருக்கா. மை டியர் டார்லிங் ஒன்னு மல்லிகா கூப்பிடுறா.